வாய் கீண்டானை பொல்லாரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோரென்பாவாய். வணக்கம் நண்பர்களே, இந்த பாசுரத்து பொருள் நான் இப்போ உங்களுக்கு விளக்கமா சொல்ல போறேன். ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசுரத்துலயும் அவங்களோட தோழியை தான் எழுப்புனாங்க. இந்த பாசத்தில் முதல்ல கண்ணனை பற்றி சொல்லிட்டு தான் அவங்களோட தோழியை எழுப்புறாங்க. ஒரு நாள் வந்து பறவை உருவத்தில் வந்து கண்ணனை கொல்ல பார்த்தான் அந்த பகாசுரன். ஆனால் கண்ணன் வந்து வாயை கழிச்சு கொண்டுட்டார் அந்த வீர கண்ணன். அந்த பொல்லாத அந்த ராவணனை வந்து தலையை கிழிச்சு எரிஞ்சு வர்ற அந்த ராமர், அவரோட கீர்த்தியை வந்து நம்ம பாடணும். தோழிகள் எல்லாமே பாவேணும் நடக்கிறதுக்கு போயிட்டாங்க. நீ இன்னும் தூங்கிட்டு இருக்கியே. வானத்தில் வந்து வியாழன் மறைஞ்சி வெள்ளி வந்துருச்சு. பறவைகள் எல்லாமே பாடிட்டு இருக்கு. அந்த சத்தம் கூட உனக்கு கேட்கலையா என்ன? சீக்கிரமா எந்திரி. உள்ளத்துக்கும் உடலுக்கும் சில்லனாக வரைக்கும் நீராடணும்ல. இந்த சிறப்பான நாளை இப்படி தூங்கிட்டு இருக்கே நீ. இந்த தூக்கத்துன்னு அப்படி ஒரு திருத்த வந்து வித்துட்டு எங்க கூட வா. சீக்கிரமா எந்திரிச்சு வா இப்போ. அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் இந்த பாசத்தில் அவங்களோட தோழியை எழுப்புறாங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.